ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷ், மோஸ்ட் பாப்புலரான ஃபிஷ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்இன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சூப்பர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நியான் டெட்ரா. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். அப்புறம் பிகினருக்கு பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட், அதனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, கேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. அப்புறம் இதோட சைஸ், மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 2.2 சென்டிமீட்டர் லென்த், இது இவ்வளோ தான் ரீச் ஆகும் இதோட மேக்ஸிமம் சைஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேங்க்குக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபிஷ். அப்புறம் பிளான்ட் எடுக்கவும் ரொம்ப சூட்டபுளான ஃபிஷ் இது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா குரூப்பாக இருக்கிறதுக்கு தான் இது வந்து பிடிக்கும். அப்புறம் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா பெல்லட், அது சின்ன சைஸ் பெல்லட். அப்புறம் பிரெயின் ஷ்ரிம்ஸ், வேர்ம்ஸ், இன்செக்ட்ஸ். அப்புறம் இது வந்து பிளான்ட்ஸ் கூட சாப்பிடும். இது ரொம்ப அட்ராக்டிவான ஃபிஷ். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் கப்பீஸ் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஃபிஷ். இது எந்த வாட்டர் கண்டிஷனில் இது வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகும், ஈஸியாக சூட்டபிள் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட் டேங்க்கும் சூட்டபிள் ஆகும், கம்யூனிட்டி டேங்க்கும் இது சூட்டபிள் ஆகும். இது வந்து ரொம்பவே ஈஸி டு கேர். இதில் பார்த்திங்கன்னா மேல் பார்த்திங்கன்னா ஃபீமேல விட ரொம்ப அட்ராக்டாக, ரொம்ப நிறையா கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா கலர்லெஸ் தான், கலர் ஒன்றும் வராது ஃபீமேலுக்கு. அப்புறம் இது ப்ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ப்ரீடிங். இது வந்து லைவ் பெரியர் ஃபிஷ், அதனால் வந்து ப்ரீடிங் வந்து ரொம்பவே ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வாட்டர் எவ்வளோ, டேங்க் சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா 1 கேலன் இருந்தால் போதும். 1 கேலன்னாக்கா லீட்டரில் வந்து 3.78 லிட்டர்ஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா ஃபிஷ் கூட சூட் ஆகும், அக்ரெசிவ் ஃபிஷ் கூட சூட் ஆகாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் இது. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மோலி ஃபிஷ் தான். இதுவோ பார்த்திங்கன்னா கப்பி மாதிரியே தான், ரொம்ப ஈஸி டு கேர், ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். அப்புறம் நிறையா கலரில் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, பலூன் மோலி, சாக்லேட் மோலி, இது மாதிரி நிறையா டைப்ஸ்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 3 to 4 இன்ச் இந்த சைஸ் வரைக்கும் வளரும். இது நல்லா கொஞ்சம் பெருசாகவே வளரும். அப்புறம் இது ப்ரீடிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஏன்னா இது ஒரு லைவ் பெரியர் ஃபிஷ் தான், அதனால் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா 20 கேலன் டேங்க் இருந்தால் போதும். இது வந்து கம்யூனிட்டி டேங்க் கூட சூட் ஆகும், எல்லா ஃபிஷ் கூட உள்ள அக்ரெசிவ் ஃபிஷ் கூட விட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டுடும். மற்ற பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் கூட இந்த ஃபிஷ்ஷை வந்து விடலாம். இதே மாதிரி தான் பிளாட்டிஸ் கூட இருக்குது. பிளாட்டிஸ், மோலிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், லைவ் பேரர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸி டு கேர், ரொம்ப ஈஸியாகவே அடாப்ட் ஆகும். எந்த வாட்டர் கண்டிஷன்லையும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சூட் ஆகும். நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். இது ரொம்பவே பாப்புலரான ஃபிஷ். அப்புறம் பிகினருக்கு சூட்டபிளான ஃபிஷ் இது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி கேர் பண்ணிக்கிறது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக, அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருந்தால் போதும் டேங்க்கில். அப்புறம் எந்த வாட்டர் கண்டிஷனும் இதுவும் சூட்டபிள் ஆகும். இது பார்த்திங்கன்னா 14 இன்ச் சைஸ் வரைக்கும் வளரும் வைல்டில். நீங்கள் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்தினா வளர்க்கலாம், 10 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் டேங்க்கில் வளர்க்கலாம். இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியில் கிடைக்கும், பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ். அப்புறம் ரொம்ப பாப்புலர் கூட இது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா சிச்லிட் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தது இந்த ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியில் இருக்கும், நிறையா கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6 இன்ச் வரைக்கும் க்ரோத் இருக்கும், 6 இன்ச் இன் லென்த், அப்புறம் 6 இன்ச் டால். இந்த இதில் பார்த்திங்கன்னா க்ரோத்தாக இருக்கும். இதோட டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா 20 கேலன் டேங்க் இருந்தால் போதும், பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே சூட்டபிளான ஃபிஷ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருந்தால் இதுக்கு வந்து செட் ஆகாது. ரொம்ப ஃபிஷ் டேங்கில் ரொம்ப க்ரௌட், ஜென்ரலாக ரொம்ப க்ரௌட், நிறையா ஃபிஷ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பிடிக்காது, கொஞ்சம் அக்ரெசிவாக ஆகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஃபிஷ், ஒரு 8-10 ஃபிஷ், 20 கேலன் டேங்கில் 8-10 ஃபிஷ் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பரான ஃபிஷ் இது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பீட்டா. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர், ரொம்பவே பாப்புலரான ஃபிஷ் இது வேர்ல்டு ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா நிறையா கலரில் நிறையா வெரைட்டியில் கிடைக்கும். அப்புறம் ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மேல் பீட்டா வந்து, மேல் ஃபைட்டர் ஃபிஷ் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும், மற்ற மேல் கூட விடும்போது சண்டை போட்டுனே இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ரீத் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எதுவுமே தேவையில்லை, இது வந்து அப்படியே ஏரில் ப்ரீத் பண்ணும். அப்புறம் இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வரைக்கும் வளரும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் இது, ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம், பிகினர்ஸ்க்கு நல்லா சூட் ஆகும் இது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்வாட் டெல் தான். இது பார்த்திங்கன்னா சிமிலர் டு கப்பி, மோலி.
இதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம், இதுவும் அதே மாதிரி தான். நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரில் இது கிடைக்கும். இது என்ன ஒரு இது பார்த்திங்கனாக்கா டெய்ல் வந்து ஸ்வாட் ஷேப்பில் கொஞ்சம் லாங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். அப்புறம் கம்யூனிட்டி டேங்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து க்ரௌடடாக இருந்தால் பிடிக்கும். அப்படின்னா நிறையா ஃபிஷ் கூட இருந்தால் இது வந்து பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பெல்லெட், இதெல்லாம் எடுத்துக்கோம். பெல்லெட் அப்புறம் பிரெயின் ஷ்ரிம்ப்ஸ், பிளட் வம்ஸ், இந்த மாதிரி சாப்பிட்டு இது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடியான ஃபிஷ். எல்லா டேங்க் எல்லா வாட்டர் கண்டிஷன்லையும் சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 gallon டேங்கில் இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ். செரி பார்க் தான், இதுவும் ரொம்ப பாப்புலரான ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல். அப்புறம் இது 2 inch லென்த் வரைக்கும் வளரும். சைஸு 25 gallon டேங்க் சைஸ் இருந்தால் போதும். இது எல்லா ஃபிஷ் ஃபுட்டும் எடுத்துக்கோ. இது ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிக்கும் சூட் ஆகும், பிளான்டன் டேங்க்கும் ரொம்ப சூட் ஆகும். இது ஓப்பன் ஏரியா, ஓப்பன் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஏரியா இருந்தால் போதும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. அப்புறம் பிளான்டெட்டில் தான் போய் ஒழிஞ்சுக்கும். இது இது ப்ரீடிங் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே டார்க் செரி கலரில் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேர்ல் கௌராமி. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பாப்புலரான ஃபிஷ். அப்புறம் இது வந்து லார்ஜ் இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். இது 30 gallon வாட்டர் டேங்க் சைஸ் இருந்தால் போதும். இதுக்கு ஹைடிங் பிளேஸ் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் லோ லைட் இருந்தால் போதும். இதுவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். அப்புறம் எல்லா ஃபுட்ஸும் இது எடுத்துக்கோ. இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெயின்போ ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஃபிஷ். இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இது இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா கம்யூன் டேங்க்கும் சூட்டபுள் ஆகும், பிளான்டன் டேங்க்கும் சூட்டபுள் ஆகும். பிக்னர்ஸ் இதை எடுத்து நல்லா வளர்க்கலாம் இதை. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். இது வந்து ரொம்ப குரூப்பாகவே இருக்கும். அப்படின்னா ஸ்கூலிங் ஃபிஷ், இது ரொம்ப குரூப்பாக இருந்தால் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா 6 inch லாங், இந்த சைஸ் வரைக்கும் வளரும். இது இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடல்ட் சைஸ் ரீச் ஆனால் தான் இதோட கலர் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும். நல்லா கேர் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ அட்ராக்டாக சூப்பராக இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் இது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கில்லி ஃபிஷ் தான். இது ரொம்பவே பாப்புலரான ஃபிஷ். இது எல்லா கம்யூனிட்டி டேங்க்கும் சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் பிளான்டட் டேங்க்கும் ரொம்ப சூட்டபுளான ஃபிஷ். இது பிக்னர் எடுத்து இதை வளர்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்ராக்டட் ஃபிஷ், எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறையா கலரில் வெரைட்டியில் வந்து இந்த ஃபிஷ் வந்து கிடைக்கும். எல்லா டேங்க் ஆல்மோஸ்ட் எல்லா டேங்க் கண்டிஷனுக்கும் இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஒரு 700 ஸ்பீஷி கிட்ட இந்த ப்ரீடில் இருக்குது. இது அவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது, ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்ரெசிவாக இல்லை, இது வந்து ரொம்பவே ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். அப்புறம் இதோட டயட் பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸ் எடுத்துக்கோம், பெல்லட், லார்வாஸ், வேர்ம்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பால்கோ. இது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா கேட் ஃபிஷ்ஷோட ப்ரீட் தான் இந்த ஃபிஷ். இது பாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஃபாக இருக்கும். மவுத் பார்த்திங்கன்னா ஒரு சக்கர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஆல்ஜி கிளாஸில் இருக்கிற ஆல்ஜி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இதோட ப்ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இது பார்த்திங்கன்னா 20 years மேலே இது வந்து வாழும், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லைஃப் இதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணும், டேங்க்லேருந்து ஜம்ப் பண்ணும். ஸோ டேங்க் கவர் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷோட வந்து ரொம்பவே சூட்டபுள் ஆகும். எஸ்பெஷலி இந்த பாடி பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில், ஃப்ளாட் ஷேப்பில் இருந்தால் இது போயிட்டு அது மேலே ஒட்டிக்கும். அப்புறம் மற்ற ஃபிஷ்ஷுக்கு பாதிப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு ஃபிஷ், அப்புறம் ஃப்ளாட் ஆகிறது இந்த சில்வர் டாலர் ஃபிஷ், இதுக்கெல்லாம் வந்து இந்த சூட்டபுள் ஆகாது. ஏன்னா இது வந்து அது மேலே போயிட்டு ஸ்டிக் ஆகிடும் இது. ஸோ ஒரு நல்ல ஃபிஷ் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைகர் பார்ப். இதுவும் ரொம்ப பாப்புலரான ஃபிஷ். அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணின்னு இருக்கும். இது ஸ்விம் பண்ணின்னு இருக்கும், ரொம்பவே ஈஸியாக கேர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இதோ ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். இதுக்கும் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்தால் பிடிக்கும். அப்புறம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஸ்பீடாக ஸ்விம் பண்ணும். அப்புறம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசிடிக்காக இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் ஃபிஷ் தான். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா நிறையா பேட்டர்னில், நிறையா சைஸில், நிறையா கலரில் வந்து அவைலபிளாக இருக்கும். இது
இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன டேங்க்லாம் இருந்தால் செட் ஆகாது, அட்லீஸ்ட் ஒரு 25 கேலன் சைஸில் டேங்க் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக வளரும். அப்புறம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பிகினருக்கெல்லாம் கண்டிப்பாக சூட்டே ஆகாது, ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிச்லிட் ஃபேமிலியில் சேர்ந்துருந்து தான் இந்த ஃபிஷ்ஷு. இதோடய ஃபுட் பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸு, அப்புறம் இந்த வேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிடும். இது வந்து ப்ரீட் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஃபிஷ் தான், ப்ரீடும் நல்லா ஈஸியாக பண்ணலாம், ஏன்னா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து சூட்டபிளாக இருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ், நிறையா பேட்டர்னில் நிறையா ஸ்ட்ரெயின்ஸில் வந்து இந்த ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ் தான், இதுவும் ரொம்ப பாப்புலரான ஃபிஷ், இதுவும் பார்த்தீங்கன்னா சிச்லிட் ஃபேமிலியில் சேர்ந்த ஃபிஷ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஃபிஷ், இது ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங்கெல்லாம் கூட பண்ணலாம், ரெண்டு வரலுக்கு நடுவில் சாப்பாடு வச்சு கொடுத்தா இது வந்து அவ்வளோ நல்லா சாப்பிடும். இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அக்ரெஸான ஃபிஷ் தான் இது, கம்யூனிட்டி டேங்க்கெல்லாம் சூட் ஆகாது, அப்புறம் பிகினர்ஸ்க்கும் இந்த ஃபிஷ் வந்து சூட்டபிளாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்ப பெருசாக வளரும், அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிஷ்க்கு வந்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ போடணுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட நாங்கள் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.